எனக்கும் லோஜனுக்கும் எங்களோட குலதெய்வம் கண்ணகி அம்மாள் என்று சொன்னால் சரியான விருப்பம். ஒவ்வொரு வருஷமும் திருக்குளிர்ச்சிக்காக அம்மாள் சடங்கு நடக்கிறது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பண்டிகை மாதிரி இருக்கும். எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களோட ஊருக்கே அப்படித்தான் இருக்கும். லோஜண்ட கடையும் அம்மாள் கோயிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். முதலெல்லாம் ஊர்வல நாள், அம்மாள் உற்சவத்து 7 நாட்களில் ஒரு நாள் ஊர்வலம் வருவாவோ, ஊர்வல நாளெல்லாம் நான் அம்மா வீட்டை இருக்கும் பொழுது எங்களோட அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பந்தல் போடுவாங்க. அந்த பந்தலுக்கு அம்மாள் வார நேரம் வந்து இப்படியும் விடிய சாமமாக இருக்கும். நாங்கள் கண்முழிச்சிருந்து அம்மாளை பார்த்துட்டு தான் தூங்க போவோம். ஆனால் லோஜனை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 வருஷமாக வந்து இப்பெல்லாமே வந்து நான் அம்மாளை நேரத்தோடே பார்த்துடுவேன். எப்படின்னு சொன்னால், அம்மாள் கோவிலில் இருந்து வெளிக்கிட்டு எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே லோஜண்ட கடையடிக்கு வருவா. அப்போ அந்த நேரமே நாங்கள் அம்மாளை கிட்ட நின்று கும்பிட்டு கூடிய வாய்ப்பு இருக்கும். லோஜன் எப்போவுமே வந்து கடையடிக்கு முன்னுக்கு அம்மாள் வார நேரம் நிறை குடம் வச்சு அந்த இடமெல்லாம் அழகாக தண்ணி அடித்து அந்த பெரிய அம்மாள் கட்ட விட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் வச்சுருப்பார். போன வருஷம் இதை விட நல்ல செழிப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த வருஷம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னென்று பார்த்தால், ஃபுல்லாக அந்த ஒரு அம்மாள் வெளிக்கிறதுக்கு முதல் வரைக்குமே ஒரு 2 மணிக்காலமாக தொடர்ந்து மழை. இப்போ சரியான மழையாக இருந்ததுனால சனம் கூட கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நிறைவான ஒரு ஊர்வலமாக இது இருந்தது. எனக்கு இந்த ஊர்வலம் பார்க்குற நேரம் எனக்கும் சரியான விருப்பம், ஃபுல்லாக நடந்து பின்னாடி போய் ஊரை முழுக்க சுற்றிட்டு காலையில் கோயிலுக்கு வரணுமெண்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் கால் பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, நார்மலாக தான் நடக்கையிலும். அதனால் நாங்கள் அவடத்தை மட்டுமே நின்று கும்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் வருவோம், அதுக்கு பிறகு வீட்டை வந்துடுவோம். ஆரம்பத்தில் வந்து இங்கேயுமே அம்மாவை கும்பிட்டுட்டு எங்களோட அம்மா வீட்டையும் போய் கும்பிட்றது தான் எங்களோட வழக்கமாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போல்லாம் இயலாததுனால இங்கேயே பார்த்துட்டு நாங்கள் போய் தூங்கிடுவோம். பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருந்தது. ஊர்வலம் எல்லாம் ஒரு சந்தோஷமான பகிர்வு. இது ஒரு சந்தோஷமான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா ஃப்யூச்சரில் நான் போடுற நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.